சார் சென்ட்ரலில் பத்து வருடங்களுக்கு பிறகு ஒரு கோயிலேஷன் மினிஸ்ட்ரி வந்திருக்கு எஸ் உங்க ஒப்பீனியன் என்ன சார் மத்தியில் கூட்டணி அரசு அமைஞ்சிருந்தாலும் இது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்டாக தான் இருக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் முன்னாடி நைன்டீன் நைன்டி நைனில் வாஜ்பாய் லட் என்டிஏ கவர்மெண்ட்டு பின்னர் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் நைன் யூபிஏ ஒன் யூபிஏ டூ ஆகிய மூணு கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள கவர்மெண்ட்டு லீடிங் பார்ட்டிக்கு கூடுதல் சீட் இருக்கு அதனால் அவங்க நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் கம்ஃபர்டபுளாக ரன் பண்ணுவாங்க அது இல்லாமல் இந்த ஒரு எலெக்ஷனில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க எப்போ ஒரு நல்ல ஒரு டிமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் வந்து நல்லது அதனால இந்த கவர்மெண்ட்டு வந்து இனி எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தேவையில்லாத அவங்க ஓன் இருந்து கொஞ்சம் மாறி நிற்பாங்க சொல்லி எதிர்பார்க்குறோம் இது நம்ம எக்கானமிக்கோ நம்ம நாட்டிற்கோ ரொம்ப நல்லது சார் என்டிஏ த்ரீ பாயிண்ட் ஓ கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இப்போ உள்ள கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க தான் இருக்காங்க முன்னாடி இருந்த மேஜர் மினிஸ்டர்ஸ் எதுனா பார்த்தாலும் ஃபைனான்ஸு டிஃபென்ஸு ஹோம் மினிஸ்டர்ஸ் எதை பார்த்தாலும் அதே மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அதனால ஒரு பாலிசி கண்டினியூட்டி இருக்கும் வெரி குட் அது இல்லாம இப்ப உள்ள கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஃபேவர்ஸ் நடந்திருக்கு இப்ப லாஸ்ட் ஒன்றரை மாசமா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல எல்லாரும் கவனம் செஞ்ச செஞ்ச சமயத்துல நிறைய மேக்ரோ பாசிட்டிவ்ஸ் நடந்திருக்கு ஓகே எக்ஸாம்பிள் ஆர்பிஐ வந்து ஒரு டூ பாயிண்ட் ஒன் லேக் ரோட் ஒரு பம்பர் டிவிடன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே அது இல்லாமல் இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த தடவை மன்சூன் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மன்சூன் நல்லா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ரூரல் எக்கானமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் பின்ன குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி எஸ்என்பி இந்தியாவோட ரேட்டிங் அவுட்லுக்கு ஸ்டேபிளில் இருந்து பாசிட்டிவாக மாற்றிருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நிறையா பாண்ட் மார்க்கெட் இன்ஃப்ளோ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது இல்லாமல் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு கவர்மெண்ட்டு பட்ஜெட்டை காட்டிலும் குறைஞ்சிருக்கு இதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவ் அதனால நிறைய பாசிட்டிவோட இந்த புது கவர்மெண்ட் வந்திருக்கு இப்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க மனசுல வந்து ஒரு நிறைய டாக்ஸ் நாங்கள் அரசு நம்மள இருந்து வாங்குறாங்க சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கு அதனால வர்ற பட்ஜெட்ல ஒரு டாக்ஸ் ரேஷனலைசேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதில் இப்ப லாஸ்ட் போன வருஷமா ஐடி செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது ஒரு இந்தியாவோட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டராக இருந்தது ஆனால் இப்ப ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் கொஞ்சம் ஸ்லோ டவுன்ல இருக்கு இப்ப அதை மாத்தணவுன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ஒரு பூஸ்ட் கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு வர்றாங்க இப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது அரசாங்கத்தோட கடமை

இப்போ நம்மளோட ஜிடிபி எடுத்தீங்கன்னா த்ரீ செக்மெண்ட்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் ரெண்டாவது வந்து சர்வீசஸ் மூணாவது வந்து அக்ரி அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா அது மண்சுன நம்பி தான் இருக்குது ஆமாம் சர்வீசஸ் மெயின்லி எக்ஸ்போர்ட்ஸ் ஐடி சர்வீசஸ் தான் கூட இருக்குது இப்போ குளோபல் ஜிசிசின்னு சொல்லி குளோபல் காப்பர்டிஷிவ் சென்டர்னு சொல்லி நிறையா வைக்கிறாங்க அதுலேயும் எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா கிடைக்கும் ஆனால் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் தான் பண்ண முடியும் இப்போ உள்ள கவர்மெண்ட்டு மேனுஃபேக்சரிங்கில் தீவிரமாக வந்து பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு இறங்கியிருக்காங்க ஓகே இந்த மேனுஃபேக்சரிங்கில் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா ஒன்று வந்து நமக்கு வந்து நூற்றி நாற்பது கோடி பாப்புலேஷன் இருக்கிறதுனால நம்ம கேப்டிவ் கன்சம்ஷன் நம்ம சொந்த உபயோகத்துக்கு அது பண்ணலாம் இம்போர்ட்டை குறைச்சிட்டு ரெண்டாவது வந்து எக்ஸ்போர்ட்ஸும் பூஸ்ட் பண்ணலாம் அப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் செக்டர்ஸ் நல்லா பண்ணும் மேனுஃபேக்சரிங் நல்லா பண்ணிங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டர் பேங்கிங் அதுவும் நல்லா பண்ணும் பின்னா ஃபைனான்சியல் சர்வீசஸ் செக்டர்ஸ் அதுவும் நல்லா பண்ணும் அப்போ ஓவரால் ஆல்மோஸ்ட் ஏ broad ரெக்கவரியாக தான் இருக்குன்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இப்போ நம்பிக்கையுடன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா டெஃபினேட்டாக இருக்கும் ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு லாங் டேர்ம் வியூவில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸு ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் நம்பி தான் இருந்தது லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா என்னைக்கு என்னைக்கு மார்க்கெட் இறங்குதோ அன்னைக்கு எல்லாம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் அன்னைக்கு வந்து வாங்குறாங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுன்னு பார்க்கலாம் ஓகே முன்னாடி எல்லாம் வந்து மார்க்கெட் இறங்கிச்சுனா ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகிறது ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து மார்க்கெட் இறங்கிச்சுனா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப விற்கிறாங்க ஆனா இன்வெஸ்டர்ஸ் அன்னைக்கு நிறைய வாங்குறாங்க ஓகே இது வந்து ஒரு பெரிய அது ஒரு புதிய ட்ரெண்டா இருக்கு இப்போ இந்தியன் மார்க்கெட்டு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பர்டிகுலரா கோவிட் கழிஞ்சு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட் வழியாவும் பண்றாங்க மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி புக்கு பார்த்தீங்கன்னா மாதம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் க்ரோட்ஸ் இப்போ வந்து ரச் ஆயிருக்கு ஓகே இது வந்து ஒரு லாங் டேர்ம் நம்ம எக்கானமிக்கு ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டாக தான் பார்க்கணும் நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் லாங் டேர்ம் வியூவில் பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வியூவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்தியன் மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுப்போம் ஆனால் ஷார்ட் டேர்மில்

புதன்கிழமையும் நம்ம கிளைண்ட்ஸ் வேண்டி நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் ஆமா ஆமா பேசிக்கா இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு தான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் ஓகே பொதுவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டு டைப் இருக்கு இதுல நம்ம சூஸ் பண்றது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேஸ்டு ரெக்கமெண்டேஷன் தான் கேப் ஸ்டாக்ஸ் கன்விக்ஷன் ஐடியா இப்போ இது லாஸ்ட் டுவெல் இயர்ஸ் மேலே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இப்போ இப்போ ரீசென்டா கூட ஒரு நாலஞ்சுக்கு ரீசெண்டாக கூட லாஸ்ட் வீக் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸோட தீம் வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இப்போ இது வந்து நம்ம கொடுக்கறதுனால என்னென்னா ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பின்ன கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பின்ன ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸு அதை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ்னு ஒரு கம்பெனி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்து இப்போ வந்து ட்ரேடிங் நடக்குது நாங்கள் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி அதை வந்து வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு எங்கள் கிளைண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் ஆமாம் அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் சூஸ் பண்ண ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்டர் புக் ஓகே அவங்களோட ஆர்டர் புக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணும்போது ட்வெண்ட்டி தௌசண்ட் க்ரோட்ஸ் மேலே இருந்தது ஆனால் அந்த மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணும்போது இருந்த ஒரு வேல்யூவேஷன்ஸ் அப்போ எங்களுக்கு தோணுச்சு அது வந்து வேல்யூவேஷன் ரொம்ப கம்மி அது இல்லாமல் அவங்க ஆர்டர் எக்ஸிகியூஷன் பீரியட் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் டவுன் த லைன் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி டூ இயர்ஸ் டவுன் த லைன் வந்து ரெவன்யூவும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணி தான் அப்போ பிடிச்சோம் அதே மாதிரி நல்லா சக்ஸஸ் ஆச்சு இடைக்கு வந்து கோவிட் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டூ இயர்ஸ் ஒரு லேக்கிங் இருந்தது இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து நாங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணபடி

ஃபோல்டிங் லைக் பிஎம்எஸ் ஃபோல்டிங்ஸில் வந்து இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து கன்விக்ஷன் ஐடியாஸை வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் மோஸ்ட்லி வேல்யூஷன்ஸ் அட்ராக்டிவாக இருக்கணும் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கணும் மெயினாக நீங்கள் அதுதான் பேக்கரு நாங்கள் மெயினாக தான் பார்க்குறோம் பேலன்ஸ் ஷீட்டு ஸ்ட்ரென்த்து கேஷ் ஃபோர் ஸ்டேட்மெண்ட் இது வச்சு தான் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஒரு நல்ல ரீசனபிள் சக்ஸஸ் இருக்குது எங்கிட்ட கிளைண்ட்ஸ் ரொம்ப பேர் கேட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது சென்ட்ரல் பேங்கு ப்ரிசன் வயர் சென்சார் டக்கெல்லாம் நீங்க கன்வெக்ஷன் ஐடியாவில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேங்க எஸ் அந்த ஸ்ட்ரோக்களோட எல்லாம் அவுட்லுக் எப்படி இப்போ இப்போவும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நாங்கள் பாசிட்டிவ் அவுட்லுக்ல தான் இருக்கோம் ஓகே இப்போ லாஸ்ட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் தீம் ஆமாம் இதில் நாங்கள் பர்டிகுலராக பாசிட்டிவாக இருக்கிறது வந்து பிஎஸ்யூ

அது இல்லாமல் புது கவர்மெண்ட் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் அஃபோர்டபுள் ஹவுசிங்ல வந்து அவங்க வந்து சப்போர்ட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அப்படி கொடுக்குறதுனால இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பெனிஃபிட் ஆகும் அதனால வந்து அதனால தான் நாங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் தீமூவோட ஸ்டாக்ஸ் வந்து நாங்கள் ரெக்கமண்ட் பண்ணியிருக்கோம் சென்சார்ட்டக்கு நாங்கள் எதுக்கு ரெக்கமண்ட் பண்ணோம்னா இப்போ மிட்கேப் ஐடி கம்பெனிஸ் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லயே இருக்கு ஆனால் டெக் மாத்திரம் நியூ ஹை ஆல் டைம் ஹை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அடிச்சிருக்கு அது ரீசெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அது இல்லாமல் வேல்யூவேஷன்ஸ் வந்து ரீசனபிளா இருக்கு மற்ற மிட்கேப் ஐடி கம்பெனிஸோட கம்பேர் பண்ணா ஸ்டாக் ஆல் டைம் ஹையில இருந்தாலும் இப்போவும் வேல்யூஷன்ஸ் வந்து அட்ராக்டிவா இருக்கு அதனால வந்து டெக் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் அது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்கு ஓகே ஃபெடரல் பேங்க் வந்து நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக வராது இருந்தாலும் ஒரு காம்பவுண்டிங் ஸ்டாக்காக இருக்கும் பெரியாருக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுக்க நிறையா சான்ஸ் இருக்குது அவங்களோட என்பிஏ ரொம்ப கம்மி கேரளாவில் வந்து அவங்க வந்து ஐடி ஓட அடாப்டபிலிட்டி மற்ற பேங்க் காட்டிலும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது டெபாசிட்டும் வந்து நல்லா இருக்கு அதனால வந்து நாங்க வந்து ஃபெடரல் பேங்க் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் வேல்யூஷன்ஸ் வந்து ரீசனபிளா இருக்கு பின்ன ரெக்கமெண்ட் பண்ண கம்பெனி ரீசெண்டா பாத்தீங்கன்னா ப்ரொசிஷன் வயர் இப்ப பாத்தீங்கன்னா ப்ரொசிஷனோட மெயின் கஸ்டமர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பின்ன கேபிட்டல் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் தான் அவங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அந்த செக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கு அந்த செக்டர் நல்லா பண்ணும்போது அவட அதோட ரா மெட்டீரியல் சப்ளை பண்ற ப்ரொசிஷன் வயரும் வந்து நல்லா பர் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது இல்லாமல் அவங்க வந்து அக்ரெசிவாக கேப்பக்ஸ் இருக்காங்க லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து நல்லா கேப்பக்ஸ் பண்ணுறாங்க அதோட குரோத் எல்லாம் இனி இனி வரும் இந்த இந்த ரீசனால தான் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போவும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவ் வியூ இப்போவும் இருக்கு இப்போ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல போயிட்டு இருக்கு ஆனால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மார்க்கெட் இன்னும் ஒரு கிராஷ் வரும் அப்போதைக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன சார் இப்ப லாஸ்ட் ஒரு பிப்டீன் மந்த்ஸா பாத்தீங்கன்னா மார்க்கெட் அல்ல ஹைல போயி ஏறிட்டே இருக்கு ஆமா அதுவும் பர்ட்டிகுலரா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா நிறைய ஷேர் மல்டி பேக்கர் ஆ மாறி இருக்கு மாறி நிறைய செக்டர்களை பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல ஒரு லாபம் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு கிடைச்சிருக்காங்க இப்ப ரொம்ப ஹைன போனால நினைக்கிறாங்க மார்க்கெட்ல இப்ப வந்து ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப இந்த மார்க்கெட்ல வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கன்வெக்ஷன் ஏரியால ரீசெண்டாக கொடுத்த ஸ்டாக்ஸ்ல ரீசனபிள் வேல்யூஷன்ஸ் உள்ள இப்ப லாஜிஸ்டிக் ஸ்பேஸ்ல எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு கம்பெனி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசனபிள் வேல்யூஷன்ஸ்ல தான் ட்ரேடிங் நடக்குது மார்க்கெட் எவ்வளோ ஏரியும் அதோட வேல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பிஇல தான் இருக்கு கம்பெனி இந்த வருஷத்துல பிப்டீன் பர்சன்ட் குரோத் தாம்பிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி நவனீத் எடுகிகேஷன் ஒரு கம்பெனி இருக்கு நான் ஏரியால பொருத்த கம்பெனி தான் இப்போவும் வேல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் தான் இருக்கு அப்போ ஓவரால் மார்க்கெட் ஹைல இருந்தாலும் பாக்கெட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவும் வந்து இருக்கு நிறைய ஷேர் ஆனா மிட் கேப்ல ஸ்மால் கேப்ல வந்து நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் நிறைய ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா ஈவன் ட்ரிபிள் டிஜிட் ப்ரைஸ் அண்டிங் மல்டிபிள்ஸில் ட்ரேடிங் இருக்குது அதோட வந்து இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் ஏறுமா மொமோட்டம் இருக்குமான்றத வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது அதை போல் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இருந்தாலும் நல்ல பாக்கெட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவும் வேல்யூ இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இருக்குது நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கணும்னா எங்களுடைய கன்விக்ஷன் ஐடியா வந்து ஒவ்வொரு வாரமும் ட்ராக் பண்ணுங்கள் ஆக வந்து ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன் உள்ள கம்பெனி ஏதா வந்து நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் கேப்ஸ் ஆஃப் கன்விஷன் ஐடியாஸ் பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சோ வியூவர்ஸ் ஃபார் யுவர் பெட்டர் இன்வெஸ்ட்மென்ட் ஃபாலோ கேப்ஸ் வீக்லி கன்விஷன் ஐடியாஸ் थैंक यू